بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் செவ்வாயாகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற பாடத்தை நாம் அறிந்து வருகிறோம். இதில் வந்து துவக்கத்தில் நம்ம சில அடிப்படையான செய்திகளை நம்ம திரட்டி ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு சொன்னாலும், ஹதீஸ் கலையை ஒரு நூலிலிருந்து அறிந்து கொள்வது தான் நல்லது என்கிற அடிப்படையில் முகத்திமா இப்னு சலாஹ் என்பதை எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் முன்னுரையை முடித்து விட்டோம். பொருள் அட்டவணையில் 25 தலைப்பை பார்த்துட்டோம். இன்றைக்கி 26வது தலைப்பை பார்க்கணும். அசாதிசுல் இஸ்ரூன, 26வது தலைப்பு மாரிஃபத்து கைஃபியத்தி ரிவாயத்தில் ஹதீஸி. ரிவாயத்துனா அறிவிக்கிறது, ரிவாயத்தில் ஹதீஸ்னா ஹதீஸை அறிவிக்கிறது, கைஃபியத்து ரிவாயத்தில் ஹதீஸ்னா ஹதீஸை அறிவிக்கும் முறை, மாரிஃபத்துனா அறிகிறது. மாரிஃபத்து கைஃபியத்தி ரிவாயத்தில் ஹதீஸ், ஹதீஸை அறிவிக்கும் முறையை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஹதீஸை அறிவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை அறிந்து கொள்ளுதல். ஒ ஷர்த்தி அதாயிஹி, அதான்னா அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுதல், நிறைவேற்றுதல். ஒ ஷர்த்தி அதாயிஹி, அதை அடுத்தவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஷர்த்தி விதிமுறைகளை அறிந்து கொள்ளுதல். ஒமா எத்த அல்லக்கும் பிதாலிக்க, எத்த அல்லக்குன்னா சம்பந்தப்படுறது, ஒமா எத்த அல்லக்கும் பிதாலிக்க, இதனுடன் சம்பந்தப்படுகிற விஷயங்களையும் அறிந்து கொள்ளுதல். அதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். ஒஃபீஹி, இதில் கசீருன், நிறைய இருக்கிறது. மின் நஃபாயிசி ஹாதல் இல்மி, இந்த இல்முட விலை மதிக்கத்தக்க பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. நஃபாயிஸுங்கிற வார்த்தை வந்து விலை மதிப்புள்ளதுங்கிறது சொல்லுவாங்க. இது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த கடலில் முத்து எடுப்பாங்கள்ல, கடலில் மூழ்கி சிப்பிக்குள்ளே தான் முத்து இருக்கும், அந்த சிப்பிகள் எல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க. அதை புலந்து பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு முத்து இருக்கும். முத்தில் வந்து 5 முத்து, 10 முத்து, 2 முத்து, 4 முத்துன்னு பல வகைகளில் இருக்கும். அதில் வந்து ஒரு முத்து மட்டும்தான் சில இப்போ சிப்பியில் இருக்கும். அந்த ஒரு முத்துக்கு விலை கூட, ஒரு முத்தாக இருக்கும்போது அந்த சிப்பியில் உள்ள எல்லா சத்துகளையும் எடுத்து நல்ல பெருசாகவும் நல்ல தரமாகவும் அந்த முத்து விளைஞ்சிருக்கும். அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுக்கு விலை கூடம்பாங்க. அப்படியான முத்துக்கு பேர் நஃபீஸ். நஃபீஸ் என்றால் ஒற்றை முத்துன்னு அர்த்தம். நஃபீஸ்னா என்ன அர்த்தம்? ஒற்றை முத்து. ஒற்றை முத்துங்கிறது நிறைய முத்துக்கள் ஒரு சிப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு விலை கம்மி, மட்டம். ஒற்றை முத்துங்கிறதுக்கு மதிப்பு கூட. அந்த நஃபீஸுடைய ஜம்மு தான் நஃபாயிஸு. அது ஒரு இலக்கியமாக சொல்கிறார். இந்த இல்முல வந்து நஃபாயிஸ் நிறைய ஒற்றை முத்துக்கள் இருக்குன்னா என்னது, நல்ல விலை மதிக்க தக்க விஷயங்கள் இருக்குங்கிறார். ஒஃபீஹி, இதில் இருக்கிறது. கசீருன் மின் நஃபாயிசி ஹாதல் இல்மி, இந்த கலை குறித்த நிறைய ஒற்றை முத்துக்கள் இதில் இருக்கிறது. அப்படின்னா மதிப்பு மிக்க சரக்குகள் இருக்குன்னு சொல்கிறார். அப்புறம் சாபியுல் இஸ்ரூன், 27வது வகை மாரிஃபத்து ஆதாபில் முஹத்திஸு. முஹத்திஸ் என்றால் ஆசிரியர், ஹத்தசன அறிவித்தான், முஹத்திசுன் அறிவிப்பவர். அறிவிப்பவர்னால் என்ன அர்த்தம்? ஆசிரியர். ஹதீஸை தேர்றவருக்கு பேர் தாலிபு, மாணவரும்பாங்க. ஹதீஸை அறிவிக்கிற உஸ்தாதுக்கு பேர் என்ன? முஹத்திஸ். மாரிஃபத்து ஆதாபில் முஹத்திஸி, ஹதீஸை அறிவிப்பவருடைய ஒழுங்குகளை அறிந்து கொள்ளுதல். அவருக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்குது, அதை அவர் பேணணும். அந்த முஹத்திஸ்னா ஹதீஸுடைய ஆசிரியர்னு அர்த்தம். ஹதீஸ் அறிவிக்கும் ஆசிரியர், ஆசிரியருக்கான ஒழுங்குகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். 27ல் சொல்லுவார். 28ல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அசாமீனும் லிசுரூன், 28 மாரிஃபத்து ஆதாபி தாலிபில் ஹதீஸ், ஹதீஸை தேடுபவன் அதாவது மாணவன். மாரிஃபத்து ஆதாபி தாலிபில் ஹதீஸ், மாணவனுடைய ஒழுங்குகளை அறிந்து கொள்ளுதல். ஹதீஸை தேடுபவனின் ஒழுங்குகள்னால் மாணவன் அர்த்தம். மாரிஃபத்து ஆதாபி தாலிபில் ஹதீஸ், ஹதீஸை தேடக்கூடியவனுடைய அதாவது மாணவனுடைய ஒழுங்குகளை வந்து அறிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் அத்தாசிஉல் இஸ்ரூன், 29 மாரிஃபத்துல் இஸ்னாதில் ஆலி ஒன் நாசில். ஆலி என்றால் அலா என்றால் உயர்ந்தான், ஆலியுன் உயர்ந்தது, நசலண்டாக இறங்கினான், நாசிலுன் இறங்கி தாழ்ந்தது. ஆலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மேலே ஏறினது உயர்ந்தது, கீழே இறங்கிறது தாழ்ந்தது. உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நேரடி அர்த்தம் இல்லை. ஆலி ஒன் நாசில் என்றால்
உயர்ந்த தாழ்ந்த இஸ்னாதில் வந்து ரெண்டு வகையான இஸ்னாத் இருக்கிறது. இன்னென்ன தரத்தில் உள்ளவர்கள், இன்னென்ன தரத்தில் உள்ளவர்கள், இன்னென்ன தரத்தில் உள்ளவர்கள் என்று இருந்தால் அதெல்லாம் இஸ்னாதுல் ஆலி, உயர்ந்த இஸ்னாது, உடைக்கவே முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு வந்து இஸ்னாதுல் ஆலிம்பாங்க. இஸ்னாதுல் நாசில் என்றால் ஹதீஸில் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் சரியான ஹதீஸாக இருக்கு, இருந்தாலும் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இறங்கு முகமான இஸ்னாது, இது கொஞ்சம் மட்டமான இஸ்னாது. அதை பற்றி அறிஞ்சிக்கிறது இஸ்னாதில் வந்து எந்த மாதிரி இருந்தால் இது டாப் லெவல் இஸ்னாதுன்னு மாறி கொடுக்கலாம், எந்த மாதிரி இருந்தால் அது கொடுக்காமல் இருக்கலாங்கிறதுக்கு உள்ள பாடம். மாரிஃபத்துல் இஸ்னாதில் ஆலி ஒன் நாசில், உயர்ந்த அல்லது தாழ்ந்த இஸ்னாதை பற்றி அறிந்து கொள்ளுதல், ஏதாவது ஏறுமுகமான இறங்குமுகமான அர்த்தம் இஸ்னாதை அறிந்து கொள்ளுதல். அப்புறம் அந்நவுல் மூஃபி, மூஃபி என்றால் முழுமைப்படுத்தக்கூடியது, அந்த ரவுண்டு நம்பருக்கு அப்படி போடுவாங்க, அன்னவுல் மூஃபி சலாதீன் 40 வரும்போது அது மாதிரி போடுவாங்க, 50 அப்படி போடுவாங்க. அன்னவுல் மூஃபி என்ன ரவுண்ட் ஆக்குதுல, அன்னவுல் மூஃபி சலாதீன், 30 பூர்த்தி ஆக்கக்கூடிய வகைன்னா 30வது வகைன்னு அர்த்தம். மாரிஃபத்துல் மஷ்ஹூரி மினல் ஹதீஸி, ஹதீஸில் மஷ்ஹூரை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஹதீஸுக்கு மஷ்ஹூர், இந்த மஷ்ஹூர் என்பதற்கு திருமதி அவங்களெலாம் வேறு விளக்கம் கொடுப்பாங்க, மஷ்ஹூருங்கிறதுக்கு வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர் கிதாபில் உள்ளதான் நம்ம கொடுக்கணும், இவர் என்ன மஷ்ஹூர்னு சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் வந்து அறிவிக்கிற எல்லாருமே நல்ல பிரபல், மஷ்ஹூர்னால் பிரபல்யமானது. ஹதீஸில் வந்து எல்லாருமே இவர் ரொம்ப பிரபல்யம், அவர்கிட்டருந்து கேட்குறார் இவரும் பிரபல்யம், அவர்கிட்டருந்து இவர் கேட்குறார் இவரும் பிரபலமான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் வழியாக வரும்ல, அதைத்தான் மஷ்ஹூர் என்று இவர் சொல்லுகிறார். யார் இப்னு சலாஹ் சொல்கிறார், வேறவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, அந்த அதை வந்து அந்த பாடம் வரும்போது விவரித்து சொல்லிக்கிறோம். இவர் என்ன செய்கிறன்னா பிரபலமான ஆட்களுடைய ஹதீஸுகளை அறிந்து கொள்ளுதல், மஷ்ஹூரான ஹதீஸுகளை அறிந்து கொள்ளுதல். அது வந்து 30 31 மாரிஃபத்துல் கரீபி அல் ஹாதி உ சலாசுன், மாரிஃபத்துல் கரீபி உல் அசீஸி மினல் ஹதீஸ், ஹதீஸில் வந்து கரீபையும் அசீஸையும் அறிந்து கொள்ளுதல். கரீபான ஹதீஸ்னு ஒன்று இருக்குது, அசீஸான ஹதீஸுன்னு இருக்குது. ஹதீஸ்னால் என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸை வந்து ஒரு ஆள் மட்டுமே அறிவிக்கிறார்ன்னு வைங்க, பெரிய அறிஞர்கள் வழியாக ஒரு ஆள் அறிவிக்கிறார், இவரை தவிர வேறு யார் வழியாகவும் வரவே இல்லை அப்படின்னு இருந்தால் அதை கரீப்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் வழியாக ரெண்டு பேர் அறிவித்தாங்கன்னு சொன்னால் அதை அசீஸ்ன்னு சொல்லுவாங்க. மாரிஃபத்துல் கரீபி உள்ள அசீஸி மினல் ஹதீஸ், ஹதீஸில் கரீபி என்று சொன்னால் இப்போ நம்ம சொன்னார், ஈசா சொன்னார், மூசா சொன்னார்னு வரும்ல, அந்த மூசாவிடமிருந்து இப்ராஹிம்கிட்டருந்து இப்னு அப்பாஸ்லேருந்து 10 அறிவிச்சிருப்பாங்க அதை, ஆனால் நம்ம அதில் ஒரு ஆள் ஈசா, ஈசாட்டிருந்து 10 அறிவிச்சிருப்பாங்க, அதில் ஒரு ஆள் மூசா, மூசாட்டிருந்து வந்து இஸ்மாயில் மட்டும்தான் அறிவிச்சிருப்பார். அப்போ போடுவாங்க இது இஸ்மாயில் மட்டும்தான் இதை அறிவிக்கிறார், மற்றவங்க அறிவித்த ஹதீஸில் இந்த வார்த்தைகள்லாம் காணலை அப்படின்னு இருந்தால் அதை என்ன செய்வாங்க, கரீப், கரீப்னா ரேர், அரிதானது, வெளியூருக்காரனுக்கு கரீபுமாங்க, யார் யாருன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி அந்தஸ்தில் உள்ளது. இதில் என்ன சொன்னால் கரீப்னா என்னென்னு கேட்டால் வந்து ஒரு அறிஞரிடமிருந்து அறிவிக்கிறது வந்து ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அறிவிப்பார் ஒரு இடத்துல, அதுக்கு பேர் கரீபு. ரெண்டு பேர் அறிவித்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அசீஸுமாங்க, ரெண்டும் அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் அசானி ஒ சலாசூன 32 மாரிஃபத்து கரீபுல் ஹதீஸ், கரீபுல் ஹதீஸ், கரீப் இங்கே ஒரு சொல்லிட்டார், அதே கரீப் அறிந்து கொள்வதுண்டு, மாரிஃபத்து கரீபுல் ஹதீஸ், ஹதீஸுடைய கரீபை அறிந்து கொள்ளுதல்ண்டு மறுபடியும் ஒரு காவும் போடுறார் தனியாக வளர்க்குறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் சாலிசு ஓ சலாசூனா 33 என்னென்று கேட்டால் மாரிஃபத்துல் முசல்சல், சல்சல் என்றால் அந்த சங்கிலி மாதிரி இணைகிறது, சங்கிலி கூட முசல்சல்னால் விலங்கிடப்பட்டவன் அப்படிம்பாங்க, விலங்கு மாதிரி போடுறது. அங்கே என்னென்னு கேட்டால் முசல்சல் என்றால் ஒன்று சங்கிலி மாதிரி வரணும்னு அர்த்தம். ஆனால் இதில் எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரியே 50 பேரும் சொல்லுவாங்க. அதாவது உதாரணமாக அஹ்பரனா ஈசா அப்படின்னு இவர் சொல்லுவார், அவரும் அதே வார்த்தையை போட்டு அஹ்பரனா மூசாம்பார், அவர் என்ன செய்வார்னா அதே அஹ்பரனா இஸ்மாயில்பார், இவர் அஹ்பரனான்னு ஆரம்பித்தார்னு சொன்னால் அவருடைய உஸ்தாது அஹ்பரனான் இருப்பார், அவருடைய உஸ்தாது அஹ்பரனாம்பார்,
அவருடைய உஸ்தாத் அகபர் நம்பர் எல்லாருமே சொல்லி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னது? முசல்சல். அதே மாதிரி வந்து உதாரணத்துக்காக வேண்டிய சில காரியங்களை வந்து செய்முறை விளக்கங்க இப்படி இப்படி ரசூல்லா சொன்னார்கள் ஒரு இப்படி எப்படி எத்தீம்களை அரவணைப்போனும் நானும் இப்படின்றாங்கன்னு வருதுல்ல, இந்த இப்படிங்கும்போது ரெண்டு வரல காட்டுறோம்ல, இதை ரசூல்லா காட்டினாங்கல்ல, இதே மாதிரி என்ன செய்வார்னா அந்த சஹாபி இப்படி ரசூல்லா காட்டினார்கள் பாரு, அந்த சஹாபிட்டு அறிவிக்கிற தாபி என்ன செய்வார்னு கேட்டால் அறிவிச்சுவிட்டு இப்படின்னா இப்படி பாருன்னு அவரும் காட்டுவார், அவர் அடுத்த ஆளுக்கு அறிவிப்பார், அவர் என்ன செய்வார் ரெண்டு வரலை இப்படி தூக்கி காட்டி இப்படின்னு சொன்னார்ன்னு. அப்போ இந்த இப்படி கையை காட்டுற ஒரு விஷயம் ரசூல்லாவில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் வரும். இதுதான் முசல்சல், ஒரே சொல்லி வச்ச மாதிரி அறிவிக்கிறது. அந்த விஷயங்களை வந்து முதல் அறிவிப்பாளர் என்ன மாதிரி அறிவிக்கிறாரோ அதே ஸ்டைலில் அப்படியே அறிவிக்கிறதுக்கு பேர் என்ன செய்வாங்க? முசல்சல்வாங்க. அதனாலலாம் பெரிய அந்தஸ்து வராது, அது அது ஒரு கேட்க நல்லாயிருக்கும் முசல்சல்ங்கிறது. அது ஒன்று. அதுக்கடுத்தது வந்து ராபியோ சலாசூனை 34 மாரிஃபத்து நாசிகல் ஹதீஸ் ஓ மன்சுக். ஹதீஸில் வந்து நாசிகன்னு ஒன்று இருக்குது, மன்சுகன்னு ஒன்று இருக்குது, குரான்லேயும் இருக்குது. நாசிகனா என்ன? நசக என்றால் மாற்றினான், முந்தி ஒன்று சொல்லிவிட்டு மாத்திரம்ல ரெண்டாவது, அதுக்கு பேர் நாசிக. மன்சுகுனா மாற்றப்பட்டது. அப்போ நாசிக் மன்சுகுன்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து ஒரு காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும், பிறகு தடுக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு காலத்தில் தடுக்கப்பட்டிருக்கும் பிறகு அனுமதிக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு காலத்தில் கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கும் பிறகு அது சுண்ணத்துன்னு ஆக்கப்பட்டிருக்கும். முஹர்ரம் நோன்பு இருக்கிறது, ரமலானுக்கு முன்னாடி அது பரலாக இருந்துச்சு, ரமலான் வந்த பிறகு சுண்ணத்தாயிடுச்சு, இப்படி மாற்றப்பட்டிருக்கும், மாற்றுறது பல வகை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மாற்றப்பட்டது இருக்கல, முதல்ல உள்ளதுக்கு பேர் மாற்றப்பட்டதும்பாங்க, ரெண்டாவது உள்ளதுக்கு பேர் நாசிகும்பாங்க. மன்சூகு என்றால் மாற்றப்பட்டது, மாற்றப்பட்டது ஃபஸ்ட்டு உள்ளதாக தானே இருக்கும், ஃபஸ்ட்டு உள்ளது மாற்றப்பட்டது, எது மாற்ற பிந்தி உள்ளதான் மாற்றும். அப்போ நாசிக என்றால் பின்னால் வந்த ஒரு செய்தி மாற்றக்கூடிய செய்தியையும், மன்சுகு என்றால் மாற்றப்பட்ட முந்தி உள்ள செய்தியையும் பற்றி அறிந்து கொள்ளுதல். அப்போ அது மாதிரி ஹதீஸ்னு எடுத்து போடுவார், சில ஹதீஸை போட்டு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, இதுக்கு மாற்ற மாதிரி இருக்குது, இது மாற்றம் கிடையாது, இது வந்து அதை மாற்றிருச்சு, இது வந்து அதை நசுகு பண்ணிருச்சின்னு சொல்லி வளர்க்குறது. அந்த பாடத்தை இதில் கொடுத்து விட்றாரு, 34 கொண்டு வர்றார் மாரிஃபத்து நாசிகல் ஹதீஸு ஓ மன்சூகி, ஹதீஸுடைய நாசிக மன்சூகை பற்றி அறிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் வந்து மாரிஃபத்துல் முசஹஃபி மின் அசானிதில் அஹாதீஸு. மாரிஃபத்துல் முசஹஃப், முசஹஃப் என்று சொன்னால் வந்து பிழை பிழை விடுதல்னு அர்த்தம். சஹஃபண்டா மா எழுத்து பிழை விடுறது, மாற்றுறது, எழுத்தை வந்து பிழையாக எழுதுறது, அதை பற்றி அறிகிறது. மின் அசானிதில் அஹாதீஸு, ஹதீஸுடைய சனதுகள்லையும் ஓ முத்துணிகா செய்தியிலையும், சனதுலையும் பிழை விடுவாங்க, பேரில் தப்பு தப்பாக சொல்லிடுவாங்க. முத்துணா மத்தன்னா அந்த கண்டென்ட் இருக்கிற செய்தி மத்தன், அதுலேயும் சனதுகள்லையும் மத்தன்லையும் முசஹஃபை வந்து அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால், இதில் உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு ஆள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார், அவர் பேர் என்னென்று கேட்டால் அவ்வாம் பின் முராஜிம் என்பவர் அறிவிப்பார். அவ்வாமு பின் முராஜிம் என்று ஒருத்தர் அறிவிச்சிருப்பார். இந்த முராஜிம்ங்கிறத வந்து புள்ளிலாம் அந்த காலத்தில் கிடையாதுல்ல, அந்த காலத்தில் புள்ளி கிடையாது, முராஜிம் ரெய்ம் ஜெயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜீமும் ஹெயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த முராஜிம்ங்கிறத வந்து என்ன செய்கிறாருன்னா, இபுனு மொயின் போன்ற ஒரு மேதையே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இபுனு முசாஹிம்னு அவர் என்ன செய்கிறாரு, அதை வந்து அவர் குறிப்பிடுறார். முராஜிம் என்பது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பெருசு எழுதி காட்டினா உங்களுக்கு விளங்கும். இது முராஜிம், சரியா? ஒன்று முராஜிமும் ஒன்று முசாஹிம். இந்த முராஜிம் முசாஹிமில் வந்து புள்ளி இல்லைன்னு வைங்க, புள்ளி செய்ய புள்ளி வழக்கம் கிடையாது அந்த காலத்தில், எழுத்துக்களுக்கு புள்ளி கிடையாது. அப்போ இப்படி தான் எழுதியிருப்பாங்க, இதையும் இப்படி தான் எழுதியிருப்பாங்க, இப்படி தான் எழுதிப்பாங்க. ஆனால் இதில் என்ன செய்யணும், முரா முராஜிம்டா இது ஜீமுக்கு புள்ளி வைக்கணும், முசாஹிம்னா இங்கே ஜேக்கு புள்ளி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிதாபில் எழுதினதை வந்து ஒருத்தர் முராஹிம்னு படிப்பார், இன்னொருத்தர் என்ன செய்வார்னா முசாஹிம்னு படிப்பார். முராஜிம் என்று ஒருத்தர் சொல்வார், முசாஹிம் என்று இன்னொருத்தர் சொல்வார். ஏன்னு கேட்டால் அவர் யோசிச்சு பார்ப்பார், இந்த இது என்னமாக இருக்கும், முராஜிம் ரஜமோல இருந்ததாக இருக்குமா ரஹிமோல இருந்ததாக இருக்குமான்ட்டு ரெண்டு விதமான இருக்கும்போது சில பேர் முராஜிம்னு போட்டுருவாங்க, சில பேர் முசாஹிம்னு போட்டுருவாங்க. அது எப்படி தெரியும்னு கேட்டால்,
அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த புள்ளி இல்லாத காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பிராயி உள் ஜீமின்னு போடுவாங்க. அதாவது முராஜிம் எப்படி இதை கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டால் இப்படி எழுதிட்டு அதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன செய்வாங்கன்னா பிராயி உள் ஜீமி ரேயும் ஜீமும் வாசிச்சுக்க புள்ளி இல்லாதனால இப்படி சொல்லுவாங்க. புள்ளி இருக்கும்போது சொல்ல தேவையில்லை, அந்த புள்ளியே காட்டிடும். இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு செய்வாங்க. அந்த முராஹிம் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா பிராயி உள் ஜீமின்னு போடுவாங்க. அப்போ முராஜிம்னு படிச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல என்ன செய்வாங்க பிசாயி உல் ஹாயி ஜெயின் ஹேயின்னு போட்டாங்கன்னா முசாஹிம்னு படிச்சுருவோம். அப்போ இப்னு மொயின் மாதிரியான ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆளுடைய பேர் முராஜிம்னு இருக்கிறது, அப்படி எழுதப்பட்டதை என்ன செய்கிறாங்கன்னா எழுத்துப்பிழையை விட்டு என்ன செய்கிறாங்க முசாஹிம்னு மாற்றிருக்கிறாங்க. இப்படி நிறைய நடக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வேறு வேறு சாதனங்களை கொண்டு வேறு வேறு ஆதாரங்களை கொண்டு கண்டுபிடிச்சி இதில் இந்த இவருங்க சொன்னதான் சரி, இப்னு மொயின் சொன்னது சரி இல்லை, இது முராஜிம் தான், அவருடைய உண்மையான பேர் அதுதான், அதுக்கு என்னென்ன ஆதாரம் அப்படின்னு கொண்டாந்து நிலையை நாட்டுவாங்க. இதுக்கு பேர் என்ன இருக்குன்னா இதுக்கு தான் முசஹப். முசஹப்னு சொன்னால் எழுத்துக்களில் பேர்களில் அல்லது சொல்லக்கூடிய சொற்களில் என்ன செய்கிறதுன்னா பிழை விடுவது. அதுக்கடுத்தது வந்து அசாதிசு வ தலாசூன 36வது வகை மஅரிஃபத்து முஹத்தலிஃபில் ஹதீஸ். ஹதீஸில் வந்து முரண்பட்டவைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஹதீஸில் வந்து முரண்பட்ட ஹதீஸுகள் நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி முரண்பட்ட ஹதீஸு, தொற்று நோய் கிடையாது அப்படி ஒரு ஹதீஸை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால் நீ வந்து தொற்று நோய் உள்ளவனை கண்டின்னு சொன்னால் சிங்கத்திலிருந்து விரண்டு ஓடுற மாதிரி ஓடி போயிரு, அப்போ தொற்று நோய் இருக்குது. தொற்றுநோய் இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, தொற்றுநோய் இருக்குன்னு ஒரு ஹதீஸ். இது முரண்பாடு தானே, இதை அறிந்து கொள்ளுதல். இந்த முரண்பாடை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி புரிஞ்சுக்கிறது? மாரிஃபத்துல் முஹத்தலிஃபில் ஹதீஸ். ஹதீஸில் முரண்பட்டவைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். முரண்பட்டால் ரெண்டில் ஒன்றை தள்ளிடுறதா, அல்லது ரெண்டை இணைச்சி விளக்கம் காண்பதா, அல்லது நாசிக மனசுகளை கொண்டு சேர்க்கிறதா, இதை பற்றி என்ன மாதிரி எடுக்கிறது, அது ஒரு ஞானம். அதுக்குரிய சில விதிமுறைகள் இருக்குது, அதை சொல்லித்தருவார். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து மாரிஃபத்துல் சாபியோ சலாசும் 37 வந்து மாரிஃபத்துல் மசீதி ஃபி முத்தசிலில் அசானித். அசானித் என்பது இஸ்னாத் என்பதனுடைய ஜம்மு அசானித். இந்த அசானித்னு போட்டிருக்குல்ல, இஸ்னாதுன்னா ஒருமை, அசானிதுன்னா இஸ்னாதுகள் அப்படின்ற அர்த்தம். முத்தசிலுல் அசானிதுன்னா சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்னாத். இஸ்னாதில் கரெக்டாக சேர்ந்துருக்குது. சேர்ந்து இருக்கும் பொழுது அதில் ஒரு ஆளை கூடுதல் அவங்கள்டே சேர்ப்பாங்க. மாரிஃபத்துல் மசீத். மசீத் என்றால் உபரியானது, கூடுதலாக்கப்பட்டது. கூடுதலாக்கப்பட்டதை பற்றி அறிந்து கொள்ளுதல். எங்கே கூடுதலாக்கிடுவாங்க? முத்தசிலில் இஸ்னாதில். ஏற்கனவே சனது கரெக்டாக சேர்ந்துருக்குது, அதில் போய் என்ன செய்வாங்கன்னா கூட சேர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் போட்டு காட்டுவாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, உதாரணமாக வந்து அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்பவர் இருக்கிறார். அவர் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு யசீதுடைய மாணவர். அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்பவர் அப்துல் ரஹ்மான் இப்னு யசீதுடைய மாணவர். அவர் சுஃபியான் என்பவருக்கும் மாணவர். சில இடத்துல என்ன செய்வார்னு கேட்டால் இவரே அப்துல் ரஹ்மான்கிட்ட ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார்னு சொல்லலாம். சில இடத்துல நினைச்சிருப்பாங்கன்னு அந்த அதிசய எழுதுகிறவங்க இப்னுல் முபாரக் என்பவருக்கு சுஃபியான் சொல்லி சுஃபியான் அப்துல் ரஹ்மானுக்கு சொன்னார்னு சுஃபியானை கொண்டு போய் சொருகிடுவாங்க. ஏற்கனவே ரெண்டு பேரும் ஆசிரியர் மாணவராக சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்துருக்கும்போது ஒரு ஆள் நடுவில் எதுக்கு சொல்வணும்? சுஃபியான் என்னதுக்கு தேவையில்லாமல் இவரே தான் அவர்கிட்ட படிச்சிருக்கிறார. அதான் நான் இஸ்மாயில்கிட்ட படிச்சிருக்கிறேன், அப்போ நான் இஸ்மாயில் எனக்கு சொன்னார்னு சொன்னால் அப்படி போயிடும். அதே நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா நான் இஸ்மாயில்கிட்ட படித்த மாதிரி மூசாட்டையும் படிச்சிருக்கிறேன்னா அவன் என்ன செய்வாங்கன்னா எனக்கு மூசா சொன்னார், மூசாவுக்கு இஸ்மாயில் சொன்னார், மூசாவை கொண்டு நுழைச்சி விட்ருவாங்க. இதுக்கு பேர் என்னது? அதாவது முத்தசுருள் இஸ்னாதில் சனது சேர்ந்து இருக்கிறதுல ஜியாதத்து பண்ணுறது, தேவையில்லாமல் அதிகமாக்குறது. அது இப்போ அதை கண்டுபிடிக்கிறது சில முறைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தருவார். அதில் சாபியோ சலாசுன 37வது வகை வந்து மாரிஃபத்துல் மசீத். மசீதுனா அதிகப்படுத்தப்பட்டதை அறிந்து கொள்ளுதல். எங்கே அதிகமாக்குறது? ஃபி முத்தசிலில் அசானித், சேர்க்கப்பட்ட சனதுகளில். சனதுகளில் வந்து நல்லா சேர்ந்து இருக்குது கரெக்டாக. இவர் அவற்றை கேட்டிருக்கிறார் மாதிரியே நடுவில் ஒரு ஆளை கொண்டே சொருகுறீங்க. அப்போ நடுவில் ஒரு ஆளை கொண்டே சொருகிறதுக்கு பேர் என்னது? இந்த மாரிஃபத்துல் மசீதுங்கிறதுல விளக்குவார். அடுத்தது வந்து அசாமினோ சலாசூன 38
معرفة المراسيل مرسل غلاء أرنده خلده مرسل بتي مندي أوركا سولي بطار بنا هذا معرفة المرسل ده سولي بطار يدو نوركا سورار يدي إنه مرسل ده كذا الخفي إرسال هو أذن ده إرسال إرسالنا صحابة كلا بيدو هذا مرسل بده مرسل ينرال إنه ده صحابة بيتطار بيجاك برينه ده مرسل ده سولمو أبا مرسل غلله وانده الخفي إرسال هو أذن ده مرسل تنمي وانده مرايوا خيركم மேலோட்டமா பார்க்கும்போது அது முர்சல் மாதிரி தெரியாது அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு விஷயம் அதுல என்ன வர்றாருன்னு கேட்டா உதாரணமா வந்து ஒரு ஹதீஸ் என்ன செய்றாங்கன்னு கேட்டா அவ்வாம் இப்னு ஹவுசப்னு ஒரு ஆள் இருக்கார் இந்த அவ்வாம் இப்னு ஹவுசப்ங்கற வந்து ரசூலுல்லாஹி அப்படி சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் இவரை வந்து நிறைய பேர் சஹா இதே மாதிரி சஹாபி பேர்ல ஒன்னு வரும் அவர் நினைச்சிட்டு இத சரின்னு நினைச்சுடுவாங்க ஆனா தேடி பாத்தீங்கன்னா இந்த அவ்வாம் என்பவர் அந்த சஹாபி அவ்வாம் இவர் இல்ல இவர் வந்து சஹாபி இல்லாத ஒரு அவாம் அப்ப இவர் சஹாபி விட்டுட்டார் இவர் வந்து ரசூலுல்லாஹி சொன்னது அறிவிக்க முடியாது அது அவாம் எங்க அவாம் என்கிற பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஆளு சஹாபி இல்லாத ஆளு அடுத்த தலைமுறையில உள்ள ஆளு இப்ப ரசூலுல்லாஹி சொன்னது அறிவிச்ச உடனே அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க அந்த அவாம்ங்கற பேரை பார்த்துட்டு இவர் சஹாபி தானே அது சரியான மர்ஃபூல உடனே சேர்த்து விட்டுருவாங்க சில நுணுக்கமான ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த அவாம் யார் முந்த நாள் பிந்த நாள் வச்சு தேடி பார்ப்பாங்க தேடி பார்த்தோம்னா இவர் அந்த சஹாபி இருக்கிற அந்த அவாம் இல்லை இவர் இவர் வேற ஒரு அவாம் இவர் அப்படின்னு சொல்லி இவர் சஹாபிக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு கேட்டால் அப்போ இது தாபி அறிவிக்கிற ஹதீஸாக மாறிக்கிறோம் அதாவது முர்சலாக மாறிக்கிறோம் அப்போ வந்து சஹாபி விடுபட்ட ஹதீஸாக மாறிக்கிறோம் அது முர்சலில் வந்து நுணுக்கமான முர்சல்னு வைங்களாம் இதை ஏற்கனவே உள்ளது முர்சல் சொல்லிட்டார் இது மாரிஃபத்துல் மராசிலில் ஹஃபி இர்சாலுவா முர்சல் தன்மை ஹஃபியாக ஹஃபின்னா மறைந்திருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய முர்சல்களை அறிந்து கொள்ளுதல் முர்சல்னு தெரியாது டீப்பான ஹதீஸ்களை வல்லுநர்கள் நுழைஞ்சு ஆய்வு செஞ்சால் கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் அது அதுக்கப்புறம் தாசி ஓ சலாசம் 39 வந்து மாரிஃபத்து சஹாபா சஹாபாக்களை அறிந்து கொள்ளுதல் வந்து எல்லாம் ஒன்றும் ஒருத்தர் சஹாபியாக இல்லையான்னு அறியணுமா இல்லையா அறியறதுக்கு என்ன அளவுகள் எதை வச்சு சஹாபின்னு முடிவு பண்ணுறது சஹாபின்னு சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா அப்போ என்ன மாதிரி வரைப்பாளர் ரசூல்லா சொன்னார்ன்னு சொன்னால் அவர் சஹாபி தான் முடிவு எடுத்துட முடியுமா ரசூல்லா சொன்னதாக வந்து தாபி சொல்லலாம் தபோ தாபி சொல்லலாம் அதை வச்சுக்கி நீங்கள் சஹாபின்னு சொல்லுவீங்களா அல்லது இவர் சஹாபின்னு சொல்வதற்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணுமா ஒரு மெத்தேடு இருக்கணுமா என்று கேட்டால் மெத்தேடு இருக்குது அது அறிகிறது மெத்தேடு என்னென்ன பாடத்தில் பார்த்துக்குருவோம் அது தாசி ஓ சலாசம் 39 வந்து மாரிஃபத்து சஹாபா சஹாபாக்கள்னா யார் என்று அறிந்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் அல் முஃபி அர்பயின் 40 பூர்த்தியாகிற ரவுண்டு நம்பர் கூட போடுவாங்க 40 பூர்த்தியாக்குறது 40 நம்பர் மாரிஃபத்து தாபியின் தாபியின்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் ஒருத்தர் தாபின்னு சொல்லி அவர் தாபி தானா இல்லை தாபிக்கு பிந்தி உள்ள ஆளா எதை வச்சு தாபின்னு முடிவு பண்ணுறது அதுக்கு என்ன கிரா அதுக்கு என்ன இலக்கணம் என்ன அதுக்கு அதெல்லாம் அறியிறது அதுக்கப்புறம் அல் ஹாதி உல் அர்பவுனா 41 ஹாதி அர்பவுண்டா 41 அது என்ன மாரிஃபத்துல் அக்காபிரி ருவாத் அக்காபிர் என்றால் அக்பருக்கு பண்மை அக்காபிர் அக்பர்னா பெரிய ஆள்கள் வயதில் மூத்தவர்கள் அக்காபிர்னா அதனுடைய ஜம்மு வயதில் மூத்தவர்கள் அர் ருவாத் என்றால் அறிவிப்பாளர்கள் அல் அக்காபிர் ருவாத் என்றால் மூத்த அறிவிப்பாளர்கள் அக்காபிர் ருவாத் என்றால் அது மூத்த அறிவிப்பாளர்கள் அனில் அசாகிரி இளைய அறிவிப்பாளர்களுடைய சிறி அசுகருக்கு ஜம்மு அசாகிர் அசுகர்னா சின்ன ஆள் சின்ன ஆள்னு சொன்னால் வயசில் வயசில் மூத்த அறிவிப்பாளர்கள் வந்து அவங்களோட மூத்த ஆள்கிட்ட போய் அறிவிப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு 70 ஒரு ஆள் 15 ஆள்கிட்ட அறிவிப்பார் ஹதீஸ் அப்படியும் வரும் அப்போ மாரிஃபத்தில் அக்காபிர் ருவாத்தி அறிவிப்பாளர்களில் வந்து மூத்தவர்கள் அறிவிப்பது அனில் அசாகிரி இளையவர்கள் வழியாக மூத்தவர்கள் அறிவிப்பதை பற்றி அறிந்து கொள்ளுது அப்படி என்னென்ன ஹதீஸ் இருக்குது அதுகளை அறிந்து கொள்ளுதல் அது ஒரு வகை அதுக்கப்புறம் வந்து சானி உள் அர்பவுன 42 வந்து மாரிஃபத்துல் முதப்பஜ் முதப்பஜுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்கும் இவங்க சொல்கிற விளக்கத்துக்கும் சம்மந்தம் முதப்பஜுன்னா அலங்கரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் ரொம்ப கவர்ச்சியாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த இந்த பேர் அப்படி வச்சுப்பிட்டாங்க இதுக்கு பேர் முதப்பஜுன்ற முதப்பஜுன்னா என்னென்று கேட்டால் அவரை விளக்கிறார் ஒமா சிவாஹு மின் ரிவாயத்தில் அக்ரானி பாலிஹிமன் பாலின் அதாவது ஒரு காலத்தில்
மூசாவும் ஈசாவும் வாழ்கிறாங்க. வாழும்போது சில ஹதீஸுகளை வந்து மூசாட்டிருந்து ஈசா அறிவிக்கிறார், சில ஹதீஸை ஈசாட்டிருந்து மூசா அறிவிக்கிறார். சில ஹதீஸுக்கு இவர் ஆசிரியர் ஆகுறாரு, சில ஹதீஸுக்கு அவர் ஆசிரியர் ஆகுறார். அப்போ இப்படி அக்ரான், சில ரிவாயத்தில் அக்ரானி, அக்ரானி என்றால் சமகாலத்தவர்கள், ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் அக்ரான் என்று சொல்வார்கள். ரிவாயத்துல் அக்ரான் சமகாலத்தவர்கள், பாலிஹிம் அன்பாலின், சிலர் சிலர் வழியாக அறிவித்தல். ஒரு ஆள் என்ன செய்கிறது, இன்னொரு ஆள் வழியாக அறிவிப்பார். அதை எடுப்பாங்க, வர மூசாட்டு இவர் அறிவிக்கிறாரா, இந்த ஹதீஸை பாருங்கள், ஈசாட்டு அவர் அறிவிப்பார். அப்போ சில ஹதீஸுக்கு அவர் உஸ்தாத் ஆகிக்கிறாரு, சில ஹதீஸுக்கு மாணவர் ஆகிறார். இப்படியெல்லாம் இருக்குது, ஹதீஸ் என்ன கேட்டு அறிவிக்கிறது தானே, அதனால் இப்படிலாம் வரும். அதுக்கப்புறம் சாலிஸ் உள்ளார் போவன 43, மாரிஃபத்துல் இஹ்வத்தி. இஹ்வத்தி என்றால் அஹு என்பதனுடைய ஜம்மு வந்து இஹ்வத்து, சகோதரர்கள். அகவாத், அகவாத் என்றால் உஹ்து, சகோதரிக்கு ஜம்மு அகவாத், சகோதரிகள். உஹ்த்துக்கு ஜம்மு அகவாத்து, அஹுக்கு ஜம்மு இஹ்வத்து. அப்போ மாரிஃபத்துல் இஹ்வத்தி உள் அகவாத்தி, சகோதர சகோதரிகளை அறிந்து கொள்ளுதல். மினல் உலமாயி, உலமாக்கல்ல ஒரு உலமா இருப்பார், அவருடைய சகோதரர் வந்து அந்தளவுக்கு பிரபலியமாக இருக்க மாட்டார், அவருடைய அண்ணனாவோ தம்பியாக இருப்பார், மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது. என்ன செய்வாங்க, இவர் தான் அபு ஹனிபா இமாமுடைய தம்பி, இவர் இவர் ஷாஃபி இமாமுடைய அண்ணன், இவர் வந்து ஹாமது நம்மளுடைய அக்கா, இப்படின்னு அவங்க சகோதர சகோதரிகளை அறிந்து கொள்ளுதல். மாரிஃபத்துல் இஹ்வத்தி ஒல் அகவாத்தி, சகோதர சகோதரிகள் மினல் உளமாயி ஒரு ருவாத்தி, உளமாக்களிலிருந்தும். ருவாத்தி என்றால் அறிவிப்பவர்கள் இருந்தும், ராவிகளிலிருந்தும். யார் அறிகிறது, வந்து சகோதர சகோதரிகளை அறிந்து கொள்ளுதல். அப்போ சில ஆட்கள் எடுத்து போட்டு இந்த இந்த பேர் நீங்கள் பார்ப்பீங்க, இவர் வந்து அவருடைய அண்ணன், இந்த இவர் அவர் அந்த இமாமுடைய தம்பி, இவர் இவர் புகாரி இமாமுடைய தம்பி, இவர் இவர் முஸ்லீம் இமாவுடைய அண்ணன், இப்படின்னு என்ன செய்வாங்க, சில ஆட்களை பற்றி அறிந்து கொள்கிறார். அது ஒரு கலையாக போட்டு வச்சுருக்கிறார். அதுக்கடுத்து என்னென்னா, ராபியுல் அர்பவுன் 44 என்னென்று சொன்னால், மாரிஃபத்து ரிவாயத்தில் ஆபாயி அனில் அபுனாயி, தந்தைமார்கள் பிள்ளைகள்கிட்டருந்து அறிவிக்கிறது. உமர் இல்லாதவங்க இப்னு உமர்கிட்டருந்து அறிவிக்கிற மாதிரி, உமர் வந்து அவர் பெரிய ஆள், அவர் ரசூல்லா சொன்னதாக இப்படி அறிவிப்பார், என் மகன் இப்னு உமர் ரசூல்லாட்டிருந்து சொன்னார்னு அறிவிப்பார். அப்போ வந்து தந்தைமார்கள் வந்து மகன்கிட்டருந்து அறிவிப்பாங்க, ஏன்னா தந்தை வந்து தொழில்களுக்கு போயிருப்பார், மகன் தான் சபையில் இருப்பார், நிறைய அறிஞ்சிருப்பார். அப்படி இருக்குமா இருந்தால் அவர் சஹாபா, மூத்த சஹாபி என்ன செய்வார்னா, இளைய சஹாபிட்டேருந்து அறிவிப்பார், அவருடைய மகன்கிட்டருந்து. அப்போ மாரிஃபத்து ரிவாயத்தில் ஆபாய், ஆபாய் என்றால் தந்தைமார்கள், அபுனா என்றால் பிள்ளைமார்கள். அப்போ தந்தைமார்கள் வந்து பிள்ளைமார்கள் வழியாக அறிவிப்பதை அறிந்து கொள்ளுதல் அப்படின்ட்டு 44 போட்டிருக்கிறார். 45 அக்ஸு தாலிக்க, இதுக்கு மாற்றம். அக்ஸுன்னா உல்டா, அக்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அக்கசன்னா வந்து தலைகீழாக உள்ளதுக்கு சொல்கிறது, பிறட்டுறதுன்னு அர்த்தம். இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, இது அக்ஸ், இதுக்கு பேர் தோசை புரட்டி போடுறீல்ல, அது அக்ஸுங்கிறது. அக்ஸுன்னா புரட்டி போ, இதுக்கு மாற்றம். இதுக்கு மாற்றம்டா என்ன, அவரை கீழே கொடுத்துட்றாரு. மாரிஃபத்து ரிவாயத்தில் அபுனாயி அனில் ஆபாயி, பிள்ளைமார்கள் தகப்பன் வழியாக அறிவிக்கிறது. ஒரு ஹதீஸ் மகன் அறிவிப்பார், அவர் வாப்பா அவருக்கு சொல்லியிருப்பார், அவருக்கு அவர் ரசூலாட்ட கேட்டிருப்பார். அப்போ மாரிஃபத்து ரிவாயத்தில் அபுனாயி அனில் ஆபாயி, மகன்கள் பிள்ளைகள் வழியாக, மகன்கள் வந்து தந்தைகள் வழியாக அறிவிக்கிறதை பற்றி அறிந்து கொள்ளுதல். அது வந்து 45. அப்புறம் வந்து சாதிசுவல் அர்பவன் 46 என்னென்னு கேட்டால், என்னென்னு விளங்கிட்ட பிறகு அர்த்தம் செய்வோம். என்னென்னு கேட்டால், ஒரு ஆள்கிட்டருந்து வந்து நான் என்னிடம் வந்து ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, என்னுடைய எனக்கு 20 இருக்கும் பொழுது என்கிட்ட படித்த ஒரு மாணவர் வந்து நான் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கிறார். அப்போ எனக்கு 20, எனக்கு 70 ஆகும் பொழுது இன்னும் ஒருத்தர் என்கிட்ட வந்து படிக்கிறாரு, அதே விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்த ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து ரொம்ப துவக்க காலத்தில் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட படித்தவராக இருக்கிறார், இன்னொரு ஆள் ரொம்ப லேட்டாக படித்தவராக இருக்கிறார். ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள இடைவெளி பயங்கரமான இடைவெளியாக இருக்கும். எப்படிப்பா நீ என்ன, நீ 20 உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, நீனும் கேட்டங்கிற அவரும் கேட்டங்கிறன்னு கேட்கக்கூடாது. இப்படி இருந்திருக்கும் அறிவிப்பாளர்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும்னு கேட்டால், அதிகமான காலங்கள் ஹதீஸ் துறையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அறிஞர்கள்ட்டேருந்து என்ன செய்ய இந்த நிலைமை ஏற்படும். அதுதான் சொல்கிறாரு, மண் இஷ்தரக்க ஃபிர் ரிவாயத்தி அன்ஹு, ஒரு இடம் இருந்து அறிவிப்பதில் ராவியானி
ரெண்டு ராவி கூட்டாவார்கள், ரெண்டு அறிவிப்பாளர். ஒரு ஆளிடமிருந்து அறிவிப்பதில் வந்து ராவியானி ரெண்டு ராவி வந்து கூட்டாவார்கள். ரெண்டு ராவி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், முத்தகத்திமுன் ஓ முத்தாஹீரன், முந்தியவராகவும் பிந்தியவராகவும் இருப்பார்கள். அதாவது ஒரு ஆள் ரொம்ப முந்தியவராக இருப்பார், ஒரு ஆள் பிந்தியவராக இருப்பார். ஆனால் தபாத மாபைன வஃபாத்தைஹிமா, ரெண்டு பேருடைய வஃபாத்துக்கு இடைப்பட்டது வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். வஃபாத் மரணம், இவருடைய மரணத்துக்கு அவருடைய மரணத்துக்கு பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு ஆள்கிட்ட கேட்டதாக சொல்லுவாங்க. இப்படியான அறிவிப்புகள் இருக்கிறது, அப்படி இருக்க மாட்டால் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால், இந்த மாதிரி ஒரு 20 வயசுலேயே அவர் தாவாவில் இறங்கிட்டார்னு வைங்க, அவருக்கு வந்து 90 வயசில் மூத்தா போனார்னு வைங்க, ஒரு 70 ஆண்டுகாலம் களத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரியர்கிட்ட படித்த மாணவர்களாக இருந்தால் அவன் வந்து மாணவர்களுக்கு மத்தியில் 70 வயசு வித்தியாசம் வரத்தனை செய்யும். அந்த மாதிரி உள்ள விஷயங்களை சொல்வார் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அசாபியுல் அர்பவுன் 47, மாரிஃபத்து மல்லம் எருவி அணு இல்லா ராவின் வாஹிதன், அதாவது மாரிஃபத்து விட்டுருங்க, மல்லம் எருவி அன்பு ஒருவரிடம் யாரிடமிருந்து அறிவிக்கவில்லையோ, இல்லா ராவின் வாஹிதன், ஒரு அறிவிப்பாளரை தவிர, ஒரு ஆளிடமிருந்து ஒரு அறிவிப்பாளரை தவிர யாருமே அறிவிக்கலை. அப்படிப்பட்டதை அறிந்து கொள்கிறது. ஒரு உஸ்தாது போட்டிருப்பாங்க, அவர் ஹதீஸை சொல்லுவார், அவர் சொல்கிற ஹதீஸை அறிவிக்கிற ஆள் பூராமே ஒரு ஆள் தான் அறிவிப்பார், ஒரே ஆள் தான். ஒரு நான் இஸ்மாயில் ஒரு ஆள் ஹதீஸுக்கு அவர் அவர்கிட்ட ஹதீஸ் வருது, அவர்கிட்ட வர்ற எந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாலும் மூசா தான் அறிவிக்கிறார். வேறு ஒரு ஆள், வேறு மாணவர்கள் இருக்கலை, ஒரு ஆளுக்கு ஒரு மாணவர் தான் இருந்திருக்கிறார். அப்படியான ஹதீஸ்களும் பானை கிடைக்கும் என்றால், இந்த ஹதீஸை வந்து இஸ்மாயில்கிட்டருந்து மூசா மட்டும்தானே அறிவிக்கிறார், வேறு யாருமே அறிவிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் 50-100 ஹதீஸ் அறிவிச்சிருப்பார், எல்லாமே இவர் வந்து அவர்கிட்ட தான் அறிவிச்சிருப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு விசித்திரமான நிலைமையெல்லாம் இருக்கும். அதை சொல்கிறார் மாரிஃபத்து, அறிந்து கொள்ளுதல், மல்லம் எருவி அன்பு, யாரிடமிருந்து அறிவிக்கவில்லையோ, இல்லா ராவின் வாஹிதன், ஒரே அறிவிப்பாளரை தவிர, ராவியுன் வாஹிதுன் இருக்கும் சரியா, ராவின்னு வந்திருக்குது, அந்த ரெண்டு சுக்குன் வர்றதுனால போயிடும், இல்லா ராவின் வாஹிதுன், ஒரு அறிவிப்பாளரை தவிர யாரிடமிருந்து அதிகமான பேர் அறிவிக்கவில்லையோ அதை பற்றி அறிந்து கொள்ளுதல். இது வந்து 47 48 இன்ஷா அல்லாஹ் செய்வோம், வந்து நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.